உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இது வேணும், பிடிச்ச புடியிருங்க, அப்படியே பிடிச்ச புடியில இருங்க. வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்கு திரும்பும் சார். புகழ் வேணுமா உங்களுக்கு? வரும். பணம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கண்டினியூஸா ஓட்டி எல்லாம் போட்டு கண்டினியூஸா ஒர்க் பண்றது தப்பு கிடையாது. ஆனா ஒண்ணு, உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சா மாத்திக்க முடியும். வில், அந்த வில் பவர் உங்கள்ட்ட தான் இருக்கணும். அந்த வில் பவர் உங்கள்ட்ட இருக்கு. குத்துது, குடையுது. விவேகானந்தர் சொல்றாரு, பிரச்சனை பிரச்சனைன்னு புலம்பாதரா முதல்ன்றாரு. டோன்ட் பிளாபர் அப்படிங்கிறாரு. முணுமுணுக்காத, தாங்கிக்கோ. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவு விஸ்டாண்டிங் கெபாசிட்டி வருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தட் வில் பி ஷிஃப்ட், மாறும், கண்டிப்பா மாறும். ஃபைட் பண்ணுங்க, பயங்கரமா அந்த போராளி குணத்தை வளர்த்துக்கோங்க. ஒரு ஒரு காதலி ஏமாத்திட்டா, நல்லா யோசிச்சு பாருங்களேன் என்ன ஆகும். காதலி ஏமாத்திட்டோன்னு எல்லாரும் அந்த பருவ காலத்தை கடந்து வந்திருப்போம் வச்சுக்கோங்களேன். அந்த காதலி ஏமாத்துறத துக்கம் தாங்க முடியாது, விழுந்துருவாங்க கீழே. நான் என்ன சொல்றேன், என்ன சொல்ற உங்களுக்கு, மதன் மோகன் மாலியா வந்து ஹி டூ த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சர்ச் பண்ணுங்க சார், தேடல் சார், தேடல் வேணும். அவ விட்டுட்டு போயிட்டா, ஓகே ஃபைன். இன்னைக்கு வந்து இப்போ பெண்களும் நிறைய கவுன்சிலிங் பண்ணிருக்கேன், பெண்களும் இருக்காங்க, ஓகே ஃபைன். பட் ஆனா பெரும்பாலும் பசங்க விழுந்துறாங்க கீழே. என்ன சொல்றேன், டோன்ட் ஃபால் இன் லவ் மேன், டோன்ட் கம் ஆன் ரேஸ் இன் லவ். யூ டோன்ட் ஃபால் இன் லவ், இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, கம் ஆன். அவளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறா, அவளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டு. இப்ப எப்படி அறிவால் அடிக்கணும்? சி மனிதர்கள்ல நல்லா நீங்க வந்து நல்லா சூப்பரா ஜெயிச்சுக்கிட்டே வர்றீங்கன்னா, உங்களுடைய ஓப்பனா சொல்லணும்னா, உங்க கூட பிறந்த சகோதரர்களுக்கே அதை வந்து உங்களை ஏத்துக்க முடியாது சார். உங்களுடைய நண்பர்களுக்கே அதை ஏத்துக்க முடியாது சார். பொறாமப்படுவாங்க சார், ஏய் என்னடா அவனை சாதாரணமா பார்த்தோம், என்னமோ வந்து வளர்ந்துகிட்டு வரான், பயங்கர பொறாம வரும். என்னை பார்த்து பல பேர் பொறாமப்பட்டிருக்கான், பேசாமலே இருக்கிறான். இன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கே வருத்தமா இருக்கு. என்னது இவனுக்கு, நான் நாளைக்கு பெரிய கோடீஸ்வரனா, பெரிய நிறைய கோடிகள் புழங்குது அப்படின்னா என்ன வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? என் நண்பனுக்கு நான் கொடுக்கணும். ரொம்ப சிரமப்பட்டவன் அவன், நீ பார்த்து என்ன பார்த்து பொறாமப்படுறான், பேசுறதே இல்லை. அப்படிதான் இருக்கும் சமுதாயம் சார். சமுதாயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து பணம் இருக்கணுங்க உங்கள்கிட்ட. பணம் அதாவது என்ன சொல்றது, பணம் படைத்தவன் இறைவனுக்கு சமானம்னு சொல்லுவேன். அவனுடைய மரியாதை யோசிச்சு பாருங்க, ராஜ மரியாதை யோசிச்சு பாருங்க. அப்போ அதை அடையிறது ஏன் முடியல, நல்லா யோசிச்சு பாருங்க. வை யூ கேனாட், இல்ல அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, செங்கிஸ்கான்னு ஒரு 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 கிங் சார், 12th செஞ்சுரி செங்கிஸ்கான். நான் சொல்ற பேர்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அப்புறமா கூகுள் பண்ணி பாருங்க. செங்கிஸ்கான் வந்து இஸ் அ மங்கோலியன், மங்கோலியன், ஓகேங்களா. அவன் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பயங்கரமான வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் த கிரேட், அவரை வந்து டிஃபீட் பண்ணியிருக்கான். நெப்போலியன், அவரை டிஃபீட் பண்ணியிருக்கான். மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிருக்கான் சார் அவன். அதாவது ரொம்ப ஷார்ட், ஆனா ஹி இஸ் ஜஸ்ட் வெரி குட் இன் பிளானிங். பயங்கர ஆற்றல் நிறைந்தவன், ரொம்ப கடுமையானவன். அதாவது மங்கோலியன்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, குதிரையில வந்துகிட்டே இருப்பாங்களாம். தி ஆர் ஜஸ்ட் வெல் வர்ஸ் இன் ஹார்ஸ் ரைடிங். அந்த குதிரையில வந்துகிட்டே இருக்கும் போதுல அப்படியே வந்து திரும்பி அந்த உட்கார்ந்துருக்க பொசிஷன்ல திரும்பி பவுயிங் பண்ணுவாங்களாம். இந்த வந்து அம்பை எதிர்து அவ்வளவு வந்து அவங்க ஷார்ப். குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் போது அந்த சடனா வந்து டர்ன் அரவுண்ட் பண்ணி அதை எதிரி அடிக்கிறது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹோல் சைனா ஹி கேப்சர், அவனுடைய படை வந்து சைனாவை மொத்தமா கேப்சர் பண்ணிடுச்சு. ஒன் பை ஒன்னா கேப்சர் பண்ணிட்டு வரான் சார், ஒன் பை ஒன்னா. மோசம், அதாவது அவனுக்கு வந்து இது உமனைசர், எல்லா எந்த பெண்ணை நினைக்கிறானோ அடைஞ்சிருவான். அவன் வந்து பல நாடுகள் அடைஞ்சான். அவனுக்கு வந்து 6 பொண்டாட்டி அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லுது. அதற்கு பிறகு அவன் இந்தியாவுக்கு வர முயற்சி பண்ணி இந்தியாவுக்குள்ள நுழையல அப்படிங்கிறது ஹிஸ்டரி. எதுக்காக இந்த செங்கிஸ்கான நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ரிசர்ச் படி என்ன சொல்ல வருது, 200 பேர்ல ஒருத்தருக்கு செங்கிஸ்கானோட ஜீன் இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மை. 200 மக்களை, சுமார் 200 மக்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒருத்தருக்கு செங்கிஸ்கானோட ஜீன்
அந்த பொட்டென்சியல் இருக்கு அப்படின்றாங்க. அந்த பொட்டென்சியல் ஏன் வெளிக்கொண்டு வரல? அப்பேற்பட்ட ஆற்றல். அவன் வந்து ஹோல் சைனா, அலெக்சாண்டர் த கிரேட் தான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நெப்போலியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க செங்கிஸ்கான கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளவு பெரிய ஆற்றல் நினைந்தவன் மொத்தமா சைனாவை வந்து கேப்சர் பண்ணிட்டே வரான். மங்கோலியன் சரித்திரம். அப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கு உள்ள, அத வந்து நம்ம முடக்குறோம், முடக்குறோம், எப்படியோ முடக்குறோம். அம்மா அப்பா சொல்றான் நீ இவ்வளவுதான், என் வீட்டுல சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, கமான், இந்த உலகம் அப்படிதான் சொல்லும். Believe in yourself. Believe in yourself. You can. தேடுங்க, தேடிக்கிட்டே இருங்க. எதுரா என்ன செஞ்சா என் வாழ்க்கையில நான் முன்னேற முடியும்? நிறைய பேர் வந்து கூட்டிட்டு வருவாங்க, மனைவிகள்லாம் கூட்டிட்டு வருவாங்க எங்கிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு வருவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, நிறைய வந்து சூப்பரா போயிட்டு இருந்தது பிசினஸ் இப்போ திடீர்னு ரொம்ப வந்து ஒரு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, உடனே நான் வந்து இது ஆன்ஸ் போட்டுப்பேன், உடனே நான் கொஞ்சம் தண்ணி அடிப்பேன், உடனே நான் ஸ்மோக் பண்ணுவேன். நான் சொல்றேன், உன் அறிவுக்கு நீ வேலையை கொடுக்க மாட்டேங்கிறியே, நீ பிளாக் பண்ணிடுற. நீ வந்து உன்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே உட்காந்து யோசி, ஹவு டு ஃபைட் அவுட் திஸ் ப்ராப்ளம். கடன் ஆயிடுச்சு, கோடி கணக்கில் பணம் வரும், ஆள் மனசு மூலம் பணம் வரும் இல்லைன்னு சொல்லல, பட் ஐ வாண்ட் டு கிவ் த நாலேஜ். அதாவது அந்த மாயையை உடைக்கணும், உடைச்சிட்டு உள்ள போகணும். இப்ப நீங்க பண்ணது பௌதின் டெக்னிக்ன்றது இம்ப்ரெக்னேஷன் சொல்லுவாங்க. அதாவது எப்படி ஒரு தாயோட கருவையில நீங்க வைக்கிறீங்களோ அத மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ அந்த கரு வளர்ந்து 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 ஒரு ஸ்டேஜ்ல வந்து இட் வில் கம் இன் டு ரியாலிட்டி. நமது சுவர்ணகாளீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் கடந்த ஞாயிறு June 25 வெகு சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கோயிலில் உள்ள சிவன் சிதிலமடைந்து 1500 வருடங்கள் பழமை வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோயில் தேவகோட்டையில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்லாமேக வளநாடு எனும் ஊராட்சியில் சக்கந்தி பஞ்சாயத்து முட்டக்குத்தி கிராமத்தில் அமைந்துள்ளது. சுவர்ணகாளீஸ்வரர் சொர்ணம் என்றால் தங்கம். இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவனை வழிபடுவதால் உங்களுடைய அனைத்து விதமான அருட்செல்வம் பொருட்செல்வம் அனைத்தையும் அள்ளி அருளக்கூடியவர் இந்த சுவர்ணகாளீஸ்வரர். அதனால் இத்தகவலை பலருக்கும் தெரிவித்து பக்தர்கள் அனைவரும் சுவர்ணகாளீஸ்வரரின் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இத்திருக்கோயில் பணிக்கு நன்கொடை அளித்து சுவர்ணகாளீஸ்வரரின் அருள் பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.